ஹாய், ஹலோ, வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு லன்ஸ் கிச்சன். இன்றைக்கி வந்து நாங்கள் எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு, பாலக்காட்டில் இருக்கோம். ஆக்சுவலாக பாலக்காடு வந்து ஒரு மலம்புலா டேம் ஒன்று இருக்குது, அங்கே போகலான்னு பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ ஒரு குட்டி பையில காமிக்கிறேங்க. நிலன் ஹாய் சொல்லு. ஹாய், இங்கே பாரு, இங்கே பாரு, ஹாய் சொல்கிறா. ஆக்சுவலாக நிலன் வந்து ஃபுல் மிலிட்ரி கெட்டப்பில் ஆகிட்டான், நல்லா ஃபுல்லாக ரெடி ஆகிட்டான். எல்லாருமே நாங்கள் போகிறோம் வீட்டில் இருந்து எல்லாருமே. ஸோ ஆட்டோவில் தான் போகிறோம் நாங்கள். ஸோ அங்கே ரொம்ப ரொம்ப என்ஜாய்மெண்ட்டாக இருக்கும், ஏன்னா டேம் வந்து இப்போ தான் ஃபஸ்ட் டைம் அது பார்க்க போகிறோம். பாலக்காட்டில் தான் இருக்குது, இங்கேருந்து ஒரு 35 கிலோமீட்டர் வருமா மச்சான்? 30 கிலோமீட்ரு. ஓகே, ஒரு 1 hour ட்ராவல் தான். ஸோ போயிடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆக்சுவலாக ஆட்டோவில் தான் நாங்கள் போகிறோம். ஸோ ரொம்ப ஃபன்னாக இருக்கும், ட்ரஸ்டியாக இருக்கும். எங்கடா ஓடி ஒளியிறீங்க? எல்லாருமே போகிறோம். ஸோ இன்றைக்கி வந்து ஆக்சுவலாக நேற்று வந்து சித்திரை 1 தமிழ் வருடப்பிறப்பு நம்ம இதில். இன்றைக்கி வந்து இங்கே அது என்ன சொன்ன, நேற்றுக்கு இன்றைக்கி விஷுவா? இன்றைக்கி கேரளாவில் இன்றைக்கி நமக்கு எப்படி நேற்று வந்து தமிழ் வருடப்பிறப்போ அதே மாதிரி இன்றைக்கி கேரளாவில் விஷு அப்படின்வாங்க. ஸோ இன்றைக்கி வந்து நல்லா கூட்டம் இருக்குன்னு நினைக்கிறோம். ஸோ அங்கே போயிட்டு நான் வண்டியில் போகிறப்ப வ்ளாக் பண்ணுறேன். அங்கே போயிட்டு என்னென்ன ஆக்டிவிட்டீஸ் இருக்குது, ஃபன் எல்லாமே உங்களுக்கு காமிக்கிறேன். ஓகே, பாய். பாய் சொல்லு. பாய். வெயில் இருக்குது ஆனா தெரியல, கொஞ்சம் நல்லா குளிர். என்னது பெட்ரோல் டீசல் டீசல் ஃபுல்? அந்த மலை எடுத்து பார்த்தீங்களா, அந்த மலை அடிவாரத்தில் தான் அந்த மலம்புலா டேம் இருக்குது. ஸோ கிட்ட கவுண்டர் நினைக்கிறேன்.
உண்மையை சொல்லணும்னா போகிற வழி வேறு லெவலில் இருக்குதுங்க, செம்மையாக இருக்குது. நல்லா ரெண்டு பக்கமும் மரம், இது சூப்பராக இருக்குது. நல்ல கிளைமேட்டு பார்த்தீங்கனாலே தெரியும். அது அந்த ஃபுல்லு ஃபாரஸ்ட் ஏரியா தான், ஸோ அதனால் அது நெருங்க நெருங்க அந்த கிளைமேட் அந்த சில்னஸ் அதெல்லாம் சூப்பராக தெரியும். வந்தாச்சு. ஸோ இப்போ பார்க்கிங் ஏரியாவுக்கு போகிறோம், போய் பார்க் பண்ணிவிட்டு அப்படியே நம்ம வரலாம். எது பஸ் ஸ்டாண்டுங்களா? ஸோ பஸ் ஆக்சுவலாக பார்க்கிங்க்கு இங்கேயே டோக்கன் வாங்கியிருந்தீங்களா? ஹாய், உள்ளே வந்தாச்சு. ஆக்சுவலாக இன்னும் என்ட்ரன்ஸ் டிக்கெட் வாங்கலை, வண்டி பார்க் பண்ணிவிட்டு வந்துட்டோம். நிலம் தூங்கிட்டாங்க, நல்லா தூங்கிட்டோம். பார்த்தீங்கன்னா கடையில் நல்லா சூப்பராக நிறையா இருக்குது. ஸோ இதான் என்ட்ரன்ஸு. ஸோ நாங்கள் டிக்கெட் வாங்கினோம். டிக்கெட் எவ்வளோ ப்ரைஸ்னு தெரில, பார்ப்போம் போய். அடல்ட்டுக்கு 30 ரூபா போட்டிருக்குறாங்க, சைல்டுக்கு 10 ரூபா, ஸ்விம்மிங் பூல் 75, எல்லாத்துக்குமே. வா, அல்ல இவனுக்கு இல்லை. ஸோ இப்போ டிக்கெட் வாங்கியாச்சு. ஆக்சுவலாக தம்பிக்கு இல்லை, எங்களுக்கு மட்டும்தான். ஸோ 30 ரூபா அடல்ட்டுக்கு. ஓகே, என்ட்ரி ஆயிடுச்சு, சூப்பர். என்ன ஒன்று, வெயில் தான். ஆமாம், வெயிலில் வந்துட்டோம், அதுதான் ஒன்று. பட் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நல்லா தான் இருக்குது. இங்கே வந்து போட்டிங் எல்லாமே இருக்குது. ஸோ அதனால் இங்கே ஒரு போட் மாதிரி வச்சுருக்குறாங்க ஷோ கேஸ்க்கு. நல்லாயிருக்குங்க, சூப்பர். நல்லா கார்டன் எல்லாமே நல்லா சூப்பராக மெயின்டைன் பண்ணுறாங்க. ஆக்சுவலாக ரோப் காரு, இந்த குழந்தைகளுக்கு அந்த ட்ரெயின் எல்லாமே இருக்குது. மேலே பார்த்துட்டு அப்படி இல்லை. அதான் மீன் குட்டி பையா. ஓ, சில்ட்ரன்ஸ் பார்க் எல்லாம் இருக்குது. பார்த்தீங்கன்னா தெரியும், அங்கே ரோப் காரு அந்த இது இருக்குது. பட் அதுக்கு எவ்வளோ காஸ்ட்டுன்னு தெரில, பார்ப்போம். சேலன் நிலன் நின்றுச்சிட்டான். ஏய், இங்கே பாரு நிலன், ஹாய் சொல்லு. ஹாய், ஹாய் சொல்லு. ஹாய், ஹாய் சொல்லுங்க. ஹாய், ஹைட்டில் அங்கே ஒரு எப்படி போகுதுன்னு. ஆக்சுவலாக அந்த ரோப் கார் மாதிரி இருக்குது. ஸோ அந்த இதுவும் நல்லா வச்சுருக்குறாங்க. பட் இப்போ டேமில் தண்ணி திறந்து உள்ள, பட் கொஞ்சம் ட்ரைவாக. ஆமாம், ஏன் வச்சா ஃபஸ்ட்டு இதில் தண்ணியில் இருக்கும் தானே, இப்போ திறந்து உள்ள. நில்லுடா, நில்ல சொல்ல, நான் கூப்பிடு. நில்லு, என்ன கூப்பிட, என்னவ
சைஜு இதில் போயிருக்கியா? ஐயா இல்லை. என்னடா நீ ஒரு அட்வென்ச்சர் பண்ண மாட்டியா? ஆக்சுவலாக இது என்னன்னு உங்களால் கண்டுபிடிக்க முடியுதுங்களா? முதல்ல இங்கே ஆக்சுவலாக கார்டன் வந்து முதல்ல செட்டப்பில் செட் பண்ணி வச்சுருக்குறாங்க. ஸோ அங்கேயும் இந்த யானை இந்த மாதிரி இது நிறையா செட் பண்ணி வச்சுருக்குறாங்க. இது வந்து போட்டு பரவாயில்ல, நல்லா பண்ணியிருக்காங்க கார்டன். ஸோ இது ரோப் இங்கே மேலேருந்து வருது, பட் அதுக்கு அங்கே போகணும். ஆக்சுவலாக லென்த்து நல்லா நீளம் தான், இந்த எண்டிலேருந்து அங்கே அந்த எட்ஜ் வரலும் நீளமாக இருக்குது. ஹாய், ஆக்சுவலாக சும்மா மேலேருந்து எடுக்கிறோம், இன்னும் டாப் போவோம். அங்கேருந்து உங்களுக்கு காமிக்கிறேன். இது இனாக்ரேஷன் ஆஃப் த மஹப்புலா ப்ராஜெக்ட். இனாக்ரேஷன் ப்ராஜெக்ட் பண்ணாங்க பார்த்தீங்களா? ஸோ அந்த இதுக்கு நினைவு தூண் மாதிரி. மாப்பிளா போலாமா? கிளம்பலாமா? போது போது, கிளம்பு கிளம்பு எல்லாம் அப்படின்றான். அப்படியா அப்படியா? மிலிட்ரி மிலிட்ரி மேன்ல அதான் விரட்டிக்கிட்டு இருக்கான் எல்லாத்தையும். போ 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 போ. ஆ, இங்கிட்டு வா, நல்லா இங்கிட்டு இந்த பக்கம் இங்கிட்டு வாங்க. இந்த இந்த பக்கம் மேலே போகலாம். அங்கே மேலே. ஆ, அங்கே போகலாம். அப்படியா? சீக்கிரம் போ, ஓடு ஓடு கொடுக்கணும்னு. அங்கே போகலாம் டி தங்கம், மேலே போய் ஃபோட்டோ எடுக்கலாம். ஆக்சுவலாக அங்கே மேலே ஏறணும் டேமுக்கு. அதான் அவள் தைரியம். ஆ, ஏ சாமி, ஓடு ஓடு மேலே ஏறு. பா பா அப்படியா பா, நல்ல இங்கே அப்பா வேகமாக இறம்ப. ஓகே பாய் பாய், வா வா சீக்கிரம் வா. அப்படியா வாங்க வாங்க வாங்க, சீக்கிரம் வாங்க. வா நிலன், சீக்கிரம் வா. ஒடி ஒடி அண்ணன் படி, அண்ணன் படி வா. ஸோ மேலே வந்தாச்சு. ஆக்சுவலாக இங்கே இந்த ஃபோட்டோ கேலரி இருக்குது. ஸோ இந்த டேம் இந்த இதை பற்றி அதை பற்றி தான் இங்கே வச்சுருப்பாங்க. எப்போ எஸ்டாப்ளிஷ் பண்ணது கன்ஸ்ட்ரக்ஷன் அந்த மாதிரி, ஆனால் அது இப்போ இல்லை, க்ளோஸ் பண்ணியிருக்கிறாங்க. அண்ட் இன்றைக்கி வந்து தண்ணி கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது பார்த்திங்கன்னா. இதுதான் மேலே இருந்துங்க வியூ. ஸோ நான் டேம் காமிக்கிறேன் இப்போது. ரயில்வே ட்ராக் சும்மா, அதாவது சிம்பிள் இதுதான். ஆமாம், சிம்பிளாக சுற்றுலா பயணிக்கு உட்காந்துட்டு நடக்க முடியுது. ஓ, அவங்களுக்கு மட்டும். ஓ, அது செப்பரேட் சார்ஜ் பண்ணுவாங்க.
ஓகே, இது ஒரு ரயில்வே ட்ராக் இருக்குது. ஆக்சுவலாக இது வந்து நல்லா நீளம் நீளமான டேமு. அந்த இதில் வந்து அந்த சுற்றுலா போகிறாங்க பார்த்திங்களா. ஸோ அவங்களுக்காக முடியாதவங்க வந்து முடியாதவங்க இல்லை, யார் வேணாலும் வந்து ட்ரெயினில் வந்து ட்ராவல் பண்ணலாம். பட் இப்போதைக்கு அது க்ளோஸ் பண்ணி வச்சுருக்குறாங்க.